நம்ம இன்னைக்கு தக்காளி சாதம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 7 பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் 1, பட்டை 2, கிராம்பு 5, பிரிஞ்சி இலை 2, சோம்பு கொஞ்சம், மஞ்சள்தூள் கொஞ்சம், ஜிலேபி பவுடர் கொஞ்சம், புதினா தழை கொஞ்சம், எலுமிச்சம்பழம் 1, இஞ்சி பூண்டு கொஞ்சம், 2 டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் சூடு ஏறினதையும் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நான் கிராம்பு சேர்த்துக்கிறேன். கிராம்பு, பட்டை, இலை, சோம்பு. பட்டை கிராம்பு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா சவ போடுங்க. வெங்காயம் சவந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சவக்கிற வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா சவக்க விட்டுங்க, இல்லாட்டினா பச்சை வாடை அடிக்கும். இப்போ இஞ்சி பூண்டு சவந்துச்சு, நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா வதங்கணும், தக்காளியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வராது சாப்பாடு. நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதையும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டிட்டு இப்போ புதினா இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கலருக்காக ஜிலேபி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டு கொதி வரணும். கொதி வந்ததையும் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துச்சுன்னா அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வரப்போகுதுங்க. கொதி வந்துடுச்சு. இப்போ எலுமிச்சம்பழம் சாதம் சேர்த்துக்கலாம்.
உப்பு ஏற்கனவே லைட்டா சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு உப்பு போதுமான்னு பாத்துக்கோங்க. இப்போ உப்பு பார்த்துக்கிட்டா தான் சரியா இருக்கும், இல்லாட்டினா உப்பு சேர்க்க முடியாது. இப்போ உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிளறியும் குக்கர் மூடியை போட்டு ரெண்டு விசில் விடுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொதி விட்டுருக்கனால மூணு விசில் விட்டா அடி பிடிச்சிக்கும், அதனால ரெண்டு விசில் போதும். இப்போ வேக்கம் போயிடுச்சு, குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, கிளறி பார்த்துக்கலாம். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.